எல்லோருக்கும் அருணாராஜா சடுக்கலையின் வணக்கம் காகம் காக்கை கனவுல வந்தால் அதோட பலன்களை பார்க்கலாம் காக்காவை கனவுல காண்பதனால நல்ல பலன் ஏற்படாது காக்கா உங்க வீட்ல அமர்ந்திருக்கிற மாதிரி கனவுல தோன்றினா செய்யும் தொழிலில் நஷ்டம் உண்டாகும் இல்லை தொழில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நேரத்துக்கு அது ஒரு நல்ல இது இருந்ததுன்னா சுக்ரனோட பலன் இருந்ததுன்னா தொழில் நல்லா நடந்ததுனாலும் குடும்பத்தில் வேறு விதமாக சச்சரவு புருஷம் பொண்டாட்டிக்குள்ளேயோ மாமனார் மாமியார் இப்படி சச்சரவுகள் வரும் எந்த காரியமும் நன்மை அளிக்காது தீமையை ஏற்படுத்தி மனசை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தி துன்பத்தை அளிக்கும் அடுத்து காக்க தலையில அடிப்பதாக கனவு கண்டிங்கன்னா உங்க அலுவலகத்துல தகராறு ஏற்படும் நீங்க எது சொன்னாலும் தவறா எடுத்துக்கிட்டு குடும்பத்துலயும் ஒரு சண்டை சச்சரவு வரும் ஒன்னு அங்க வேலை செய்யற இடத்துல இல்லை குடும்பத்துல ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல அடுத்து காக்கைகள் கூட்டமா இருப்பது போல கனவு தோன்றினா அன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இரத்த பந்தங்களுக்குள்ள இருந்தோ இல்லை கொஞ்சம் தூரத்து சொந்தங்களுக்குள்ள இருந்தோ ஒரு துக்ககர செய்தி வரும் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது நீங்க இந்த மாதிரி காக்க கனவுல வர்றது எல்லாமே வந்து கெடு பலனா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு இந்த ரெண்டு மந்திரங்களை சொல்றேன் அதை வந்து நீங்க சொல்லிக்கிட்டு வாங்க சனீஸ்வரனுக்கு போய் ஒரு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கம் நீங்க போட்டுட்டு வாங்க இந்த மந்திரங்களை நான் சொல்றேன் இந்த மாதிரி கெடு பலன்களோ நல்ல பலன்களோ கனவு வர்றது கடவுள் வந்து நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையாக கொடுக்கறத நம்ம நினச்சிக்கணும் அப்போ கடவுள் இந்த மாதிரி பலன்கள் தரும்போது அதுக்கான தீர்வுகளையும் தருவார் இல்லையா அதான் இந்த பாடல் பிரம்ம மந்திரம் அப்படின்னு சொல்கிறது ஓம் ஈஷானாய நம ஓம் தத் நம ஓம் அகோராய நம ஓம் வாமதேவாய நம ஓம் சத்யோஜா தாய நம அடுத்த ஷடங்கம் மந்திரம் ஓம் ஹிருதயாய நம ஓம் சிரசே நம ஓம் ஷிகாயை நம ஓம் ஸ்வசாய நம ஓம் நேத்ராய நம ஓம் அஸ்திராய நம இது வந்து விநாயகருக்கான மந்திரங்கள் நீங்கள் வெ வெளியே வந்து கோயிலுக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு ஒன்பது முறை உச்சாடனம் பண்ணுங்க இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா வீட்லேயே விநாயகர் படத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இந்த மந்திரங்களை மனசார உச்சாடனம் பண்ணும்போது கண்டிப்பாக வீரியங்கள் தொண்ணூறு சதவீதமாவது குறையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால நீங்கள் அதை நம்பிக்கையோட இந்த இதை பண்ணிட்டு வாங்க இதை எழுத்து வடிவமாக இரு மந்திரங்களோட வேர்ட்ஸை வந்து எழுத்து வடிவமாக கொடுத்துருக்கேன் அது வந்து பன்றி கனவில் வந்தால் அதுலேயும் காளை மாடு கனவில் வந்தாலுங்கிற பதிவில்